தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஏன் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கணும்? இறங்குங்கள். ஆளுமை உள்ளவர், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவர் அந்த முதல்வர் பதவியில் அமரட்டும். கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம். தமிழ்நாட்டில் கல் பற்றியும் காவிரி தீர்ப்பு பற்றியும் நீட் தேர்வு பற்றியும் புரிதல் இல்லை. தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லா போன ஏன் ஆட்சியில் இருக்கணும்? ஏன் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கணும்? இறங்கும் கீழே. ஆளுமை உள்ளவர், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவர் அந்த முதல்வர் பதவியில் அமரட்டும். இதற்கு என்ன பதில்? இந்தியாவில் மதுவிலக்கு கொண்டு வருவதற்காக நேரு காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி போட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஜஸ்டிஸ் டேக்ஸந்த் கமிட்டி, கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோயி கமிட்டி, எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை. மாறாக கல்லினுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, இது கூட்டப்பட வேண்டும். இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுடைய நுகர்வு உற்பத்தி கூடிக்கிட்டு இருக்குது, இது குறைக்கப்பட வேண்டும். முடிந்தால் இவற்றிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும்னு தான் பரிந்துரை சொல்லியிருக்காங்க. கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி யாருமே சொல்லலை. தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி போட்டாங்க 2009 கேபி சிவசுப்ரமணியன் தலைமையிலான கமிட்டி, கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குவதற்கு 6 இடங்களில் போய் ஆய்வு நடத்தினாங்க. லட்சக்கணக்கான பேர் நாங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சோம், மனுக்களை கொடுத்தோம். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போதே கொடுத்துட்டார், ஆனால் இன்னும் அந்த அறிக்கை வெளியிடலை. 2011 ஆட்சி மாற்றம், 10 கிடப்பில் போட்டாங்க. 2021 ஆட்சி மாற்றம், இவரும் 3 கிடப்பில் போட்டார். கலைஞர் ஒரு கல் ஆதரவாளர். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி மாநாடு வளாகத்துக்குள்ள கல்லை விற்போம்னு முடிவு பண்ணோம். இது அரசியலமைப்பு சட்டம், எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை, கல்லை சந்தப்படுத்துவோம். உடனே பயந்து போய் எங்களை அழைச்சாங்க. கலைஞரை பார்த்தோம், ஐயா எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு வள்ளுவர் பதிவு பண்ணியிருக்காரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார், உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டால் அவரை அறிவில்லாதவர்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டை தவிர, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு அப்படி ஒரு சொல்லு வரலாங்களா ஐயா? நீங்கள் யோசிச்சு பாருங்கய்யா, சிந்திச்சு பாருங்கய்யா, கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குங்கய்யா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், கல் முக்கியமானது, அவசியமானது, தேவையானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னார். என்ன ஆதரவு கொடுத்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொன்னாங்க. என்னை பார்க்குறதுக்கு விரும்பினாங்க. 2 அமைச்சர்கள் என்ன அழைச்சிக்கிட்டு போனாங்க. ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினாங்க. அப்புறம் எங்கிட்ட வந்தாங்க, அம்மா நீங்கள் பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொல்லியிருக்கீங்கம்மா, மக்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது, நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. இறக்குறவரில் அவங்களை பார்க்கவே முடியல. எல்லாரும் எங்களை ஏமாற்றிட்டாங்க. எம்ஜிஆர் காலத்தில் தான் கல்லுக்கு தடை கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர். நான் ஏன் பிறந்தேன் அவருடைய சுயசரிதியில் பதிவு பண்ணுறார், நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். ஒரு மரத்துக்கல்ல மருத்துவருடைய ஆலோசனைப்படி தொடர்ந்து பருகி வந்த காரணத்தால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்ணுறார். நான் ஏன் பிறந்தேன் அவருடைய சுயசரிதியில் 1/1 87 அவர் முதலமைச்சராக இருந்தபோது தான் தடை கொண்டு வந்தாங்க.
அதே ஆண்டு டிசம்பர் 24 அவர் காலமாயிடுறார். தெரியும் உங்களுக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எப்படி இருந்தார்னு பல நேரங்களில் நினைவாற்றலே இருக்காது யாரோ அந்த நேரத்தில். இதுதான் தவறு நடந்தது. அது 35 ஆண்டுகளாக கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள், இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில். அது நீங்கள் கல் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதனால தான் உலகில் எல்லா இடங்கள்லையும் அதை உணவுன்னு வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் இது போதைப்பொருள், இது மதுன்னு சொல்கிறாங்க. உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டால், வள்ளுவர் பதிவு பண்ணுறார், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகு கள்ள உணவுன்னு சொல்லுது, தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப்பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக இப்படிப்பட்டவர்களை ஒருமையிலே தான் அவர் சொல்கிறார், உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறார். கள்ளுக்கு எதிராக யார் இருக்கின்றார்களோ, குரல் கொடுக்கின்றார்களோ, அவர்களெல்லாம் பேய்கள். வள்ளுவர் சொன்னது கோட்டங்க தான் இருக்குது, அங்கே போய் கேட்டு சொல்லுங்க. கேளுங்க.